போதை ஊசி செலுத்தி கொண்ட ஏசி மெக்கானிக் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் முகமது சஃபி ஏசி மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்தார். மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்த முகமது சஃபி கடந்த சில நாட்களாக வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்திருக்கிறார். மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையான முகமது சஃபி ஊசி மூலம் போதை மருந்துகளை உடலில் ஏற்றியிருக்கிறார். இந்த நிலையில் திடீரென வீட்டில் மயங்கி விழுந்த முகமது ஷஃபியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்து இருக்கின்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல் நிலையம் அருகே ரவுடிகளுக்குள் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநின்றவூர் காவல் நிலையம் அருகே உள்ள இடத்தில் ரவுடி சிவக்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகள் மது அருந்தி கொண்டிருந்தனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி ரியாஸ் உட்பட மூன்று பேர் அங்கு மது அருந்த வந்துள்ளனர். இரு குழுக்களிடையேயும் ஏற்பட்ட தகராறில் சிவக்குமார் அடித்ததில் ரியாஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவக்குமார் உட்பட இருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் சிவக்குமாரின் முன்னாள் மனைவியை ரியாஸ் குழுவில் உள்ள சாமுடன் ஏற்பட்ட தொடர்பால் பிரிந்து சென்றதுதான் கொலைக்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.